Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்கு போட்டி ட்ரெய்னிங் அது எதாவது பாத்தீங்கன்னா டாய்லெட் வந்து ட்ரெய்னிங் வந்து குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏன் பொண்ணுக்கு நான் எப்படி பழக்கனே அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இவங்கள பொறுத்தளவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்டா வந்து எதுமே செய்யவே மாட்டாங்க இவ வந்து குப்பரிக்கும்போதோ தவளும்போதோ வந்து பாத்தீங்கன்னா மண்டிட்டு படுத்துக்கிட்டே தான் மோஷன் போயிட்டே இருந்தா அப்பலாம் தூக்கி கூட நான் கால்ல உட்கார வைக்கல பா கால்ல உட்கார வச்சா ரொம்ப குட்டியா இருப்பாங்க உங்களுக்கு கால் வலிக்குலிக்கலாம் ரெண்டு கால் நார்மல் குழந்தைங்க மாதிரினா நீங்க 5 மாசத்துல இல்ல 8 மாசத்துல கூட அந்த மாதிரி வைக்க வைக்கிற கிராம சைடு அந்த மாதிரி வைப்பாங்க அக்கா சொன்னாங்க நீ 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி செய்யின்னு நான் 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து உட்கார வச்சா அவ கால் வலிக்குதுல உட்கார மாட்டேன்டா குட்டியா தான இருப்பாங்க நம்ம கால்ல அவங்கள உட்கார வச்சாங்க அப்படினா அவங்க ரொம்ப வலிக்குற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு அதனால நான் எடுத்துட்டேன் சரி வீடு அவளா போய் பழகட்டும் அப்படினு அப்ப ஒரு 1.5 வயசுல நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா இல்லங்க அப்பே நின்னுக்கிட்டே தான் போவா அந்த மாதிரி உட்கார்ந்து போக மாட்டா கால்ல உட்கார வச்சால அலறா நான் என்ன பண்ணிட்டேன் உங்க குழந்தைகளை நான் என்ன சொல்றேன் அப்படினா ஒரு 1.5 வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க கால்ல உட்கார வச்சு பழகுங்க எல்லா குழந்தையுமே ஒரு சில குழந்தைங்க அதை விரும்புவாங்க ஒரு சில குழந்தைங்க அதை விரும்ப மாட்டாங்க கால்ல நம்ம ஊர்லாம் பாட்டிலாம் உட்கார வைப்பாங்க இல்லைங்களா ரெண்டு காலையும் நம்ம விரிச்சு வச்சு குழந்தைங்க நடுவில் உட்கார வச்சிருவாங்க அந்த மோஷன் வந்து கீழே போயிடும் ஏன்னா இது லெட்டின் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நமக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க உட்கார வச்சு பழகினா அவங்க லெட்டின்ல போய் உட்கார்றது கூட அவங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்க அதுக்காக தான் அந்த காலில் உட்கார வச்சு பழகிறது இவள் உட்கார வச்சு இவ உட்கார்ல அழ ஆரம்பிச்சிட்டா நான் வந்து அதனால விட்டுட்டேன் டாக்டர் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோஷன் போற விஷயத்திலையும் சரி யூரின் போற விஷயத்திலையும் சரி நீங்க அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எது செஞ்சீங்கனாலும் அவங்க வந்து அடக்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ நமக்கே மோஷன் வந்து ஃப்ரீயா வரும்போது வர டைம்ல நம்ம வந்து போயிடணும் நம்ம அதை அடைக்க வச்சோம் என்ன ஆயிடும் டைட் ஆயிடும் இல்லைங்களா திருப்பி அவங்க அந்த மோஷன் வரதுக்கு வந்து திரும்பி காலில் நம்மளை உட்கார வச்சிருவாங்களோ அப்படின்னு அந்த பயம் இருந்துச்சுன்னா அவங்க மோஷன் கூட போக மாட்டாங்க அந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சிடாதீங்க நான் என்ன சொல்றேன் காலில் உட்கார வச்சு அவங்க அழலை எதுவுமே இல்லை நார்மலா உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி உட்கார வச்சே பழக்குங்க நம்ம காலை விரிச்சு அகட்டி உட்கார வைக்கும் போது அந்த வயிறு வந்து அழுந்த போது சம்டைம் மோஷன் வரத்துக்காக வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து மோசன் இருப்பாங்க இல்ல அப்படின்னா சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மோசன் இருப்பாங்க பேபிங்க குழந்தைங்களை பொறுத்தளவே இந்த ரெண்டு டைம்ல தான் மோசன் இருப்பாங்க சில குழந்தைங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே இருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்க உங்க குழந்தைங்க எப்போ மோசன் போறாங்களோ அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்க காலில் வந்து உட்கார வைங்க காலில் உட்கார வச்சு அவங்க அழறாங்க அப்படின்னா தயவு செய்து விட்டுருங்க அவங்க ஃப்ரீயாகவே போகட்டும் அவங்க அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரியே போகட்டும் அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி டாக்டர்கிட்ட திரும்பியும் கேட்டேன் எப்படி மட்டும் நம்ம பழக்கிறது எப்படி நின்றுக்கிட்டே தான் போனா நின்றுட்டு போனாலும் நீங்க உட்காந்து போனா மோசன் வந்து ஃப்ரீயாக வந்துடும் நம்ம நின்றுட்டு போனால் என்னவும் டைட்டாக தான் வரும் நின்றுட்டு அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம அழுத்தினா என்ன ரொம்ப இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தா டாய்லெட் போறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரிலாம் ஆன்லைனில் வைக்கிறதுல சரி டாக்டர் சொன்னாங்க நீங்க அந்த மாதிரி வாங்கி நீங்க ட்ரெயின் பண்ணுங்க இப்போதைக்கு நீங்க வந்து அது மாதிரி வாங்கி உட்கார வச்சிங்கன்னா பாத்ரூம் போறதுக்கு சிரமம் இருக்காது அவங்க அதில் உட்காந்துருவாங்கன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பாக்ஸை வாங்கி உட்கார வச்சேன் அதை உட்கார வச்சா அவள் வந்து என்ன பண்ணிட்டா அவ யூரினும் போகல மோசனும் போகல அவன் வந்து உட்காரமா உட்காரமான்னு எவ்வளோ நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் அவள் போகவே இல்லை அழ ஆரம்பிச்சிட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாள் அது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது இதையும் பார்த்துவேன் அப்புறம் ஒரு நாள் கழிச்சது பார்த்தீங்கன்னா அதை விளையாட ஆரம்பிச்சு அதை தூக்கி காலையில் மேலேயும் போட்டு காலில் காலை புண்ணாக்கிக்கிட்டேன் அதனால தூக்கி இப்போ நான் அதை மேலே போட்டு வச்சுருக்கேன் வாங்கியும் வேஸ்ட்டு தான் அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சரி இதுலேயும் நம்ம ட்ரெயின் பண்ண முடியல அப்போ நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா உங்கள் குழந்தைங்க காலில் உட்கார வச்சு இருந்துட்டாங்கன்னா அதில் பழக்கிடுங்க இல்லை இந்த டாய்லெட் வந்து பாக்ஸ் ஆன்லைனில் விற்கிது அந்த மாதிரி நீங்கள் கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கூட கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு இதில் வந்து பாப்பா போனால் மோசன் போயிட்டா அப்படின்னா அதுலேயே குழந்தை போகுது அப்படின்னா நீங்கள் அதையும் விட்டுருங்க அதான் இந்த டைம் எப்படி நம்ம மோசன் போகிறது தெரியும் அவங்களை உட்கார வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு உட்கார வச்சிங்கனாலும் மோசன் போயிடுவாங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க இந்த மாதிரி தான் போவாங்க மோசன் ஏன் பாப்பா பொறுத்தாலும் அந்த மாதிரி தான் போ தூங்கி எழுந்த உடனே போவா இல்லை அப்படின்னா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டானா உடனே மோசன் போயிடுவா எல்லா டைமும் கிடையாது இப்போ காலையிலையோ மத்தியானமோ இப்போ ஒரு ஈவினிங் டைமில் ஏதாவது ஃபுல்லாக சாப்பிட்டானா வந்து மோசன் போவான் அந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்க எப்போ போகிறாங்களோ அப்போ டக்குன்னு அந்த டைமில் முக்கிற மாதிரி தெரிஞ்சால் டக்குன்னு தூக்கி அதில் உட்கார வச்சுடுங்க ஆனால் அவங்க உள்ளே இழுத்துக்கிறாங்க அவங்க முக்கு நம்ம போய் கொண்டு வந்து உட்கார வச்சோடனே அவங்க மோசன் போக மாட்டேங்கிறாங்க உள்ளே அடக்கிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணாதீங்க நார்மலாகவே விட்டுருங்க அவங்க எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி போகட்டும் அப்போ இப்போ ஒரு 1.25 வயசு 2 1.25 வயசு ஆயிடுச்சு 1.5 வயசுலாம் அந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ணேன் காலில் உட்கார வச்சா உட்காரவே மாட்டேன்ட்டா 1.25 வயசில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீழே உட்காரமா உட்காருமான்னு சொல்லி நான் உட்கார நானே உட்கார வச்சேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை விரித்து போட்டு பாப்பா வயிறு பக்கம் உட்கார வச்சு அடியில் பேப்பரை போட்டேன் பேப்பரை போட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துருமா அவள் மோசன் போகும்போதே உட்காந்துருமா நான் சொல்லும் போது அவள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்குவாள் இல்லைங்களா அந்த 1.25 வயசுலாம் பிள்ளைங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து புரிஞ்சுக்கும் அப்போ நான் அந்த சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவள் உட்காந்துட்டா உட்காந்து அந்த மோசன் போயிட்டா உட்காந்து போகும்போது அவளுக்கே தெரியுது நல்லா ஃப்ரீயாக போகிறது தெரியுது அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசன் போனால் ஒரு ரெண்டு டைம் நின்றுன்னு போனால் ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து போமா அவள் மோசன் போகிற டைம்லாம் நானே சொல்வேன் உட்காந்து போமா சொல்லு பாருங்க அம்மா இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் உட்காரணும் சொல்லி
வந்து அந்த நியூஸ் பேப்பர் போட்டு போட்டு நான் உட்கார வச்சு பழகினேன். அந்த மாதிரி பண்ணிட்டேன். பாத்ரூம்ல கொண்டு போய் நான் பழக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம அவங்களை சிரமப்படுத்தி எதுவும் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற பேரில் அவங்கள ரொம்ப இதாக கஷ்டப்படுத்தி திரும்ப மோசனம் அடைக்கிற மாதிரி ஆகிடப்போது அப்புறம் அவங்க அம்மா கொண்டு வந்து இப்படி தான் நம்மளை வைப்பாங்கன்னு சொல்லி அவங்க பயந்தே சில பேர் மோசனம் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆகிடப்போது அந்த மாதிரி பழகவே செஞ்சிடாதீங்க. ஃப்ரீயாக குழந்தைகிட்ட வந்து விளையாட்டு காமிச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ட்ரைனிங் கொடுங்கனாங்க. அதுக்கப்புறம் தான் அவள்கிட்ட அவளை வந்து அன்பாக பேசி செய்யுங்க. இப்போ நம்ம வந்து அதட்டியோ குழந்தையே இனி மிரட்டினா கூட டக்குன்னு அடைக்கிக்கோங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மோசன் டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப கேர் பண்ண வேண்டியது அவங்க பயப்படாமல் பார்த்துக்கணும், அவங்க அடக்கி மேலே கொண்டு போயிடக்கூடாது. அது ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நார்மலாக அவங்க போனால் கூட பரவாயில்ல, விட்டுருங்க. அந்த ட்ரைனிங்கிற பேரில் நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க அடக்கி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் மோசன்லேயே பிரச்சனை வந்துடும். எப்போதுமே அந்த பயந்த சுபாவத்தில் இருந்தாங்கன்னா மோசம் இருக்க மாட்டாங்க. அதை ஃப்ரீயாகவே நீங்கள் பழக்கிடுங்க. கீழே வந்து அப்படி எதுக்குமே இல்லை, காலில் உட்கார வச்சாலும் போக மாட்டேங்கிறாங்க, அந்த டாய்லெட் ட்ரைனிங் அந்த பாக்ஸ்லேயும் போக மாட்டேங்கிறாங்க, இப்போ என்ன தான் நான் பண்ணுறது, கீழே நான் உட்கார வச்சே போகணும்னா இப்போ ஏன் பாப்பா அப்படி தான் நான் பண்ணேன். இப்போ பழகிட்டா கொஞ்சம் சிரமம் தான், வேறு என்ன செய்ய முடியும். எல்லாமே டக்குன்னு குழந்தைங்க எல்லா குழந்தைங்க டக்குன்னு கேட்ச் பண்ண மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் அது வந்து பிடிக்கவும் செய்யாது. ஒரு சில குழந்தை பிடிக்கும், ஒரு சில குழந்தை பிடிக்காது. நம்ம பிடிக்கலங்கும் போது அவங்கள ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எதுவும் செய்ய முடியாது. இவ்வளோ பேப்பரை விரிச்சு போட்டு கீழே தான் உட்கார வச்சேன். இப்போ ஒரு 2.5 வயசு இல்லைங்களா, இப்போ ஒரு 2 வயசுக்கு மேலே தான், 1.25 வயசுலேருந்து அந்த பேப்பரை போட்டு கீழே உட்கார வச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் மூலையில் போய் பாப்பா வந்து உட்கார வைக்கிறேன். ஏன்னா எங்கள் பாத்ரூமுக்கு உள்ளே வந்து போக முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதில் பாப்பா ஏறி போக முடியாது, உள்ளே தண்ணியெலாம் நிறையா இருக்கு இல்லைங்களா. அதனால் நான் இப்போதைக்கு நான் அனுப்பல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஒரு 2.5 வயசில் என்ன பார்த்தினா பாத்ரூம் போய் உட்கார வச்சுக்கலாம் நான் விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த பாத்ரூம் மூலையில் தான் பாப்பா போய் உட்கார வச்சு, ஒரு பேப்பரை போட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா உட்கார வச்சு நான் உட்கார வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ரிமூவ் பண்ணி உள்ளே போய் நான் போட்டுருவேன். காலில் உட்கார வைங்க, அந்த பாக்ஸ் ட்ரைனிங் கொடுங்க. அது ரெண்டுக்கு அப்புறம் தான் நம்ம பாத்ரூமுக்கே குழந்தை வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா அது ரெண்டு தான் இப்போதைக்கு அவங்களுக்கு சேஃபும் கூட சுத்தம் எல்லாத்துக்குமே அவங்க கூட போராட்டம் தாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட வந்து ஈஸியாக அவளுக்கு எதுவுமே நடந்ததே கிடையாது. எந்த விஷயமே நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் ஒன்று ஒன்று செஞ்சேன். காலில் உட்கார வச்சு அழகாக ஊரில் உள்ள குழந்தைங்களாம் காலில் உட்கார வச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வயசு ஆச்சுன்னா தனியாகவே அதுங்க உட்காந்தே இருந்துருங்க. இவ அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டா. அவளை பொறுத்தவரை காலில் உட்கார வச்சு அழுதா அதை காசு போட்டு வாங்கி அது மேலே இப்போ தூங்குது, செல்ஃப் மேலே தூங்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து அவள் அதையும் அவள் வந்து யூஸ் பண்ணல, அதுலேயும் அழுவ ஆரம்பிச்சிட்டா. அவள் நீங்கள் அழுவ ஆரம்பிச்சு நீங்கள் போனால் தானங்க அதில் போய் நம்ம உட்கார வைக்க முடியும். போய்ட்டு அழுகிற குழந்தைய டாக்டர் சொன்ன மாதிரி முக்கிய அடக்கி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம யூனியன் வந்தாலும் அவங்க அம்மா இதில் தான் உட்கார வைப்பாங்க, பாத்ரூம் வந்து இதில் தான் எதுலையா நம்ம உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் அடக்க ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் வராமல் போயிட்டுனா அதுக்கு திருப்பி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஆகிடும். அது எப்படியோ அது விளையாட்டு போக்கலையும் போடுதுன்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து பழகமானு சொன்னேன். இப்போ நியூஸ் பேப்பரை போட்டு கீழே உட்கார வச்சு வீட்டுட்டு இங்கே என் பக்கத்துலேயே உட்கார வச்சு பழகினேன். இப்போ பாத்ரூம் பக்கத்தில் போய் நியூஸ் பேப்பர் போட்டு உட்கார வச்சு பழகிறேன். அடுத்த ஸ்டெப்பு பாத்ரூம்குள்ளே. இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.